கணேஷ்குமார், பூரண மத விளக்குக்கு இப்ப வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் அன்புமணி ராமதாஸ். இது வந்து அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த பூரண மத விளக்கு இப்போதைக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வாய்ப்பு இல்லைன்றதை தாண்டி அவங்களுக்கு மனசு இல்ல, இந்த மக்கள் மீது அக்கறை இல்ல அப்படின்றதுதான் அதை காட்டுகிறதே தவிர, வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதை வந்து நாங்க எப்பவுமே ஏத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நேரத்துல நாங்களாவது ஆட்சிக்கு வராத கட்சி, தொடர்ச்சியாக ஆட்சியில இருந்த கட்சி அவர்கள், 2016 தேர்தலில் வந்த உடனே முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மத விளக்குன்னு சொன்னாங்களே, அன்னைக்கு வந்து சூழல் இருந்துருச்சா? இன்னைக்குதான் சூழ்நிலை மாறிடுச்சா? ரெண்டாவது, மரியாதைக்குரிய நண்பர் பேசும்போது சிபிசிஐடி, நான் சொல்லலையே, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது மரக்காணத்துல நடந்த சம்பவத்தை சிபிசிஐடி தான் விசாரித்தார்கள், அது சிபிசிஐடியோடைய ஃபெயிலியர்னு நானா சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க. அப்ப சிபிசிஐடியுடைய ஃபெயிலியரின் காரணமாக தான் நாங்க சிபிஐக்கு கேட்கிறோம். சிபிஐக்கு கேட்கறோம் அப்படின்னு சொன்னதுக்கான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஏன் நாங்க அதிகாரி மீது எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா, அதிகாரி மீது எஃப்ஐஆர் போட்டு கடுமையான விசாரணை நடக்கட்டும், அப்ப வரும்ல உண்மை வெளியில வரும்ல. எந்த அழுத்தத்தின் பேர்ல அவர் வெளியில வந்து இப்படி சொன்னார், எந்த அழுத்தமும் இல்லையா, அவர் மேல நடவடிக்கை எடுங்க. அடுத்தது அவர் ஐஏஎஸ் ஆக கலெக்டராக பணி செய்வதற்கு தகுதி இல்லாத நபர்ன்றது ஆயிடும் இல்லையா. இன்னொரு விஷயம் பேசும்போது, மரியாதைக்குரிய காங்கிரஸ் நண்பர் பேசும்போது, எடுத்த உடனே நீங்க இதுல பீகார்ல வந்து இத்தனை பேர் செத்துட்டாங்க, மகாராஷ்டிரில செத்துட்டாங்க, உங்க கூட்டணி கட்சி தானே. நான் பேசுவது தமிழ்நாடை பத்தி. சரி, நீங்க சொல்ற கூற்றுபடியே வச்சுப்போம். பீகார்ல மகாராஷ்டிரா நடக்கிறது, நீ உங்களை கேட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க, அங்க நடக்கிறது பாசிச ஆட்சி, மோசமான ஆட்சி. அப்ப நீங்க உங்க கூட கம்பேர் பண்றீங்களே, திராவிட மாடல் ஆட்சி, சூப்பர் ஆட்சி, வருங்கால வளர்ச்சிக்கான ஆட்சின்னு நான் சொல்றேன், நீங்க சொல்றேன். நீங்க கொண்டு போய் உங்களை மகாராஷ்டிராலையும் பீகார்லயும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்ப திராவிட மாடல் ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லாதீங்க. மகாராஷ்டிராவில் நடக்கிற மாதிரி பீகார்ல நடக்கிற மாதிரி ஆட்சி தான் எங்களுடைய திராவிட ஆட்சியும் ஒத்துக்கோங்க. அது ஒத்துக்க மாட்டீங்கல்ல. இப்ப குஜராத்ல வந்து பூரண மத விளக்கு அவங்க அமல்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க, இங்க ஏன் பூரண மத விளக்கு நீங்க அமல்படுத்தல? பூரண மத விளக்கு அமல்ல இருக்குல்ல அங்க, அப்ப நீங்க அமல்படுத்தல? பதில் இல்லைன்னா இப்படிதான் சொல்ல வேண்டியது. அப்ப திராவிட மாடல் ஆட்சி நீங்க சொல்லுங்க அப்படின்றது. அப்ப எல்லா இடத்துலயும் பூரண மது விளக்கு நீங்க பண்ணுங்க. கள்ளச்சாராயம் வராம தடுக்க வேண்டிய விஷயத்தை காவல்துறையை வைத்து கொண்டு வர வேண்டிய விஷயம். பூரண மது விளக்கு இருந்து கள்ளச்சாராயம் வந்துடுச்சுன்னா நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஏன்னு சொன்னா, நான் சட்டமன்றத்துல பூரண மது விளக்கு தொடர்ச்சியா கேட்கும் பொழுது, தொடர்ச்சியாக கலைஞர் அவர் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், சுற்றி கற்பு நெருப்பு இருக்கும் போது நடுவுல கற்பூரம் போல தமிழ்நாடு மாறிடும், நாங்க வந்து ஆந்திரால இருந்து வந்து கள்ளச்சாராயம் வந்துடும், கேரளால இருந்து கள்ளச்சாராயம் வந்துடும், கர்நாடகால இருந்து கள்ளச்சாராயம் வந்துடும், சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல நாங்க மதுவிலக்கு அமல்படுத்தாம நாங்க எப்படி அமல்படுத்துறதுன்னு கேட்டீங்க. அப்ப இன்னைக்கு வச்ச கேள்வி, மதுவிலக்கு ஏன் அமல்படுத்த முடியாதுன்னு, கள்ளச்சாராயம் வந்துடும். இப்ப மதுவிலக்கு இங்க அமல்ல இல்ல, இப்ப எங்க இந்த கள்ளச்சாராயம் வந்துச்சு? அப்ப நான் மீண்டும் சொல்ற விஷயம், செய்யற தவறுகளை எவன் செய்யறானோ அவன் அடுத்த செய்யாத அளவுக்கு செய்யணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தசாமி என்பவர் மீது இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவர் மீது எத்தனை வழக்கு இருக்கு? இதே கள்ளச்சாராய வழக்கு எத்தனை வழக்கு இருக்கு? 13 வழக்கு இருக்கு. இப்ப மரூர் ராஜா என்பவர் குண்டாஸ்ல கைது செய்யப்பட்டார் மரக்கான விஷயத்துல, ஆனா சப்ளை செஞ்சப்பட்ட இப்ப சொல்றாங்க பாருங்க, மாதேஷ் என்ற நபர் நினைக்கிறேன் நான், அவர் அப்ப கைது செய்யப்பட்டார் குண்டாஸ் பாயல, அவர் மீது குண்டாஸ் பாயல. இப்ப முதல் சம்பவத்திலேயே அவர்கள் அடுத்த சம்பவம் நடக்க முடியாத அளவிற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்திருந்தா அடுத்த சம்பவம் நடக்காது. இந்த 8000 பேர் சொல்றாங்க பாருங்க, கொள்கை விளக்குல 8000 பேர் மீது நாங்க வழக்கு பதிவு செய்யிருக்கோம். அந்த 8000 பேர் மீது பேரோட கேளுங்களேன், தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தர் மீதுல 4 வழக்கு 5 வழக்கு 8 வழக்கு இருக்கும். அப்ப ஒரு வழக்குல உள்ள போறான், திரும்பி வெளியே வந்து மீண்டும் அந்த தவறு செய்யறான். இந்த கள்ளச்சாராயம் என்பது குறையும் அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்லப்படுது? 100% சொல்றோம் இல்லைங்களா, பூரண மது விளக்கு கொண்டு வந்துருங்க. டோட்டல் ப்ரொஹிபிஷன், டோட்டல் ப்ரொஹிபிஷன் வந்த பிறகு அடுத்தபடியாக நீங்க கொண்டு வர வேண்டியது, இப்ப சொன்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அங்கங்க ஆரம்பிக்க போறோம். இதை தாண்டி முழு பொறுப்பு ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த விஏஓ கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் கொடுத்து பண்ணீங்கன்னா, இது வந்து நாங்க எப்படி எல்லாம் நடைமுறைப்படுத்தணும்ன்றதுக்கான ஆவணமே போட்டிருக்கோம். அந்த கிராம உதவியாளருக்கும் ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியாம அவங்க லிமிட்ல எந்த ஒரு கள்ளச்சாராயமும் காய்ச்ச முடியாது, 100% காய்ச்ச முடியாது. அவர்கள் மனசு வச்சாங்கன்னு சொன்னா ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை நம்ம உருவாக்கலாம். இல்ல, அதுதான் ஒரே நாள்ல கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்ல பூரண மது விளக்கு என்பது, அது மது குடிப்பவர்களோட உடல் நலம் மனநலம் சார்ந்த ஒரு விஷயம். இப்ப ஒரே நாள்ல அதை கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் தற்போதைக்கு இந்த பூரண மது விளக்கு கொண்டு வருவதற்கான சூழல் இல்ல அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. மகிழ்ச்சி, கடந்த ஆட்சியாளர்கள் படிப்படியாக நாங்க கொண்டு வரோம், நீங்க எத்தனை மது கடையை மூடிட்டீங்க? நாங்க சட்ட போராட்டம் நடத்தி 1700 மது கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்டேட் ஹைவேஸ்ல கடையை திறக்காதீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ்ல இருக்கிற வாசல தூக்கி பின்பக்கம் வச்சுட்டு இந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல இருக்க கிராமப்புற சாலையில இருக்குன்றீங்க. குறைப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
ஏன் இதை வருமானம் வரும் ஆண்டுதோறும் மது நாள் வரக்கூடிய வருமானம் அதிகரிச்சுட்டு இருக்குதா இல்லையா? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது 24,000 கோடி வருமானம், இன்னைக்கு 48,000 கோடி வருமானம். இன்னைக்கு 48,000 கோடினா ஆண்டுதோறும் நீங்க இலக்கு நிர்ணயிச்சு ஒரு கம்பெனியை நடத்துற மாதிரி டாஸ்மாக நடத்தினா எங்கேருந்து நீங்க மது விளக்க நோக்கி போவீங்க? குடிகாரனாதான் மாத்திக்கிட்டே இருக்கீங்க.